டேர் எனும் ரவுடிகளுக்கு எதிரான ஆபரேஷனில் சென்னை காவல்துறை தீவிரமாக இறங்கியுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் நிர்பயா பெண்கள் ஆலோசனை மற்றும் உதவி மையத்தை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் டேர் என்ற பெயரிலான ஆபரேஷன் மூலம் முதற்கட்டமாக கடந்த 10 வருடத்திற்கான ரவுடிகளின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தற்போதைய செயல்பாடுகளை வைத்து வகைப்படுத்தி நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். ஒரு 10 வருஷம் நம்ம டீடைல்ஸ் எடுத்துட்டு சில பேர் கொஞ்சம் இதில் அவங்க திருத்திருக்காங்க, அதை நம்ம ரீக்ளாசிஃபை பண்ணிட்டு யார் ஏதில் இருக்கிறாங்க, ஏ பிளஸ்க்கு போகணும், எதுக்கு அதை பிக்கு வரணும், அதான் ஸ்டெப் எடுக்க போகிறோம். சிலரில் வாரண்ட் ஸ்பெண்டிங் இருக்குது, அவங்க பார்த்தாலும் தலைவர் இருக்கிறாங்க, வேற ஊரில் இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் பார்க்காம வேற ஊரில் போயிட்டு பிடிக்கிறது டீமேட் பண்ணுறதுக்கே நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கே நம்ம விட்னஸை ஃபெசிலிட்டி பண்ணி கன்விக்ஷன் கொண்டு வர மாதிரி, பல கேஸ் இருந்தாலும் நான் பெயில் கேன்சல் பண்ண மாதிரி, இதை ஒரு நமக்கு தேர்ட் ஸ்டெப் இருக்குது. ஃபோர்த் இருக்கு ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுட்டு நான் ரீஹாபிலிட்டேஷன் கூட இப்போ ட்ரை பண்ணணும்.